வணக்கம். சோமு டூர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கங்கை கொண்ட சோழபுரம். சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம், பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய மகன் தாங்க அந்த ராஜேந்திர சோழன் என்பவர். அவர் கட்டினது தாங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோயில். இந்த கோயிலுடைய அற்புதமான முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர் பார்த்திங்கன்னா கங்கை வரை சென்று வெற்றி கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இலங்கை, நம்ம சுமத்ரா தீவுகள் போன்ற வங்கதேசம் போன்ற பகுதிகளையும் ஒரு வெற்றி கொண்டதாக சொல்லப்படுகிறதுங்க. அந்த கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதாக அதனுடைய நினைவாக இந்த கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் இருக்குங்க. இந்த ஆலயத்துடைய இது உள்ளே போய் தான் நம்ம நேராக நேரடியாக சேர்ந்தால் சாமியை பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த ஆலயத்துடைய முன்பக்கத்தில் உள்ள விநாயகர் பெருமானை பார்க்குறோம். மேலே படிக்கட்டு ஏறணும், கொஞ்சம் தூரம் ஏறினப்போ தான் அந்த கோயில் உள்ள நம்ம போக முடியும். வரங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம சாத்தியிருக்கு, நான் கொஞ்சம் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன், திறந்து வெயிட் பண்ணி திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம நந்தி சிலையை பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், பாருங்கள் இது மேலே உள்ளது, கீழே உள்ள நந்தியும் காட்டம் பாருங்கள். இதை முன்பக்கத்து நந்தி, இது மேலே வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த அற்புதமான இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா கட்டிடக்கலை மிகவும் சிறப்பான கட்டிடக்கலை அமைப்போடு கொண்ட ஆலயங்க. இது பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக ஆலயம். பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு பச்சை பசுன்னு பாருங்க, இந்த சைடில் பாருங்களேன் என்ன கொஞ்சம் காட்டுற பின்பக்கங்கள்லாம் சுற்றி நம்ம கோயில் சுற்றி முழுசாக படம் எடுத்திருக்கோம். இது நம்ம இது வந்து அந்த கல்வெட்டை பார்க்குறோம். இந்த பழமையான கோயில் என்பதற்கான ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் நம்ம கருவறைக்கு உள்ளே போகிற வழி. நம்ம எப்பயுமே கருவறை படம் எடுக்கிறது போ இல்லை நம்ம சோமு டூர்ஸில். அதனால் அந்த உள் மண்டபத்தை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த உள் மண்டபத்தில் போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வர போகிறோங்க. இதுதான் நம்ம வீடியோட அமைப்பு. இப்போ பாருங்கள் சுற்றி வர போகிறோங்க. எப்படி பாருங்கள் பச்சை பசு இந்த ஊட்டி கொடைக்கானலாம் போனால் எப்படி இருக்கும் மலை பிரதேசங்களுக்கு, அதுபோல் இந்த ஆலயம் மிகவும் செழிப்பாக இருக்குது. பாருங்கள் தொழில் துறையை பாருங்கள், அந்த பாருங்கள் ஒரு பிரம்மாண்ட கோபுரத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பிரம்மாண்ட கோபுரம் பாருங்கள் தஞ்சாவூர் கோபுரம் போலவே அமைப்பு கொண்ட கோபுரம். அது மிகப்பெரிய நம்ம தமிழனுடைய பரம்ப நம்ம நாகரிகத்தை மிக சிறப்பு மிக்க இதாக காட்டின அற்புதமான கட்டிடக்கலையில் இது ஒன்றுங்க. அற்புதமான இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா சோழர் மன்னர்களுடைய தலைநகராக விளங்கியிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பல மன்னர்கள் இந்த இடத்துல முடிசூடியிருக்காங்க இந்த ஆலயத்தில் வைத்து என்ற ஒரு ஆச்சரியமான தகவலும் இருக்குது. இந்த மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு பக்கத்தில் அமைஞ்சா சொல்லப்படுகிறது. பின்னால் வந்த பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த அரண்மனையில் அழிச்சிட்டாங்கன்னு கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மழைநீர் சேகரிப்பு, இது வந்து இந்த கோயில் அபிஷேகம் செய்தால் அந்த தண்ணி கூட வீணாகாத அளவுக்கு எவ்வளோ ஒரு எல்லாம் தெளிவாக கட்டிருக்காங்க பாருங்கள். இதில் அந்த காலத்துலேயே எப்படி செஞ்சாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பாருங்கள். சிற்பக்கலைகள்லாம் பாருங்கள், ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா தற்போது கொஞ்சம் சிதலமடைஞ்சிருக்கு. பிற்காலத்தில் படையெடுத்து வந்தவர்கள் ஏதோ அந்த கோயிலை கொஞ்சம் சிதலமடைஞ்ச மாதிரி வச்சுருக்காங்க. மீதி இந்த கோயில் மண்டபம் நல்லாயிருக்கு. சுற்றி காமௌண்ட் சுவரில் சில பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு. அது உதாரணமாக காட்டுறேன் பாருங்கள். சில சிலைகளை உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அதில் பாருங்கள் அந்த இடத்துல அதுபோல் அமைப்புகளாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இது பார்க்க வரவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு சுற்றுச்சூழல் பகுதியாகவும் இருக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கோயில் பகுதியாகவும் இருக்குது. அற்புதமான இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அரியலூர் மாவட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வடலூர் அதாவது கும்பகோணம் டு விக்கிரவாணி சாலைன்னு சொல்லுவாங்க,
அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோழபுரம்ன்ற ஊர் வரும். அங்கே இறங்குனீங்கன்னா அங்கேருந்து கோயிலை தெரியும் உங்களுக்கு, 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு ஜெயங்கொண்டம் போகிற ரோட்டில் இப்போ 1 கிலோமீட்டர் போனால் அந்த கோயில் வருங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கலைகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து இன்னொரு ஆச்சரியம் சொன்னால் சிங்கக்கிணறு ஒன்று இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் சேகரிப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காலத்துக்கு என்ன பிடிச்சிருக்காங்கட்டு, எங்கே உள்ள தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் எங்கே மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிகளை போகிற அந்த சிங்கக்கிணறு சிங்க வாயு வழியாக வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலைகள்லாம் பாருங்கள், அப்படி செஞ்சு அப்படியே அப்பயே அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்களது, அப்படியே சிதலம் பண்ணி இந்த மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அப்படி பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிட்டு பாதி பாதி சுவராக இருக்குது. ஏன்னா அது என்ன தெரியல அந்த இடத்துல எடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நம்ம வந்து ஒரு அம்மாள் கோயிலை பார்க்குறோம். இது வந்து நம்ம சுற்றி வர வழியில் அந்த கடைசி முடிகிற இடத்துல வரும். இந்த இடத்துல தான் இது இந்த கோயிலுக்கு ஏற்றாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கக்கிணறு சொன்னோம் இல்லைங்களா, அதை பாருங்கள், அதை காட்டுறேன் பாருங்கள், அதை பாருங்கள், சிங்கத்தோட வாயிருக்கு பாருங்கள். இந்த இது வழியாக தண்ணி உள்ள போய் அந்த கிணத்துக்கு போகுதுங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பை. அந்த காலத்திலே ராஜேந்திர சோழன் அவர்களால் இது வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய வரலாறுங்க. மேலும் இது போன்று பல்வேறு முக்கிய கோயில்களையும் சுற்றுலாத்தலங்களையும் அரியதொரு தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க உங்கள் சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.